பிரான்ஸ் லாஸ்ட்டு மலையாளத்தில் ரிலீஸான ஒரு படங்கள் இந்த படம் இந்த படம் வந்து தமிழ்நாடுக்கும் தெரிய சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ஆனால் மலையாளத்தில் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு வசூல் ரீதியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சாதனையை படிச்சுருந்தாங்க சொல்லி ஆகணும் அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராமா என்டர்டைன்மெண்ட் படம் இந்த படம் இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச படங்க என்னை வந்து பிரம்மைக்கு வச்சது இந்த படம் பா என்னடா அது மலையாள சினிமா வந்து எங்கேயோ போயிட்டுருக்குன்ற மாதிரி என்ன வந்து யோசிக்க வச்சதுங்க இந்த படம் நீங்கள் ஒன்றும் நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க இந்த படம் ஸோ இந்த படம் இன்னமும் டொரெண்ட்டில் வந்து படம் இருக்குது ஸோ பார்க்காதே டெவலப் பண்ணி பாருங்கள் இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு வந்து மழையிலும் தெரியணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஸோ நீங்கள் படத்தை போட்டு உட்காந்துங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் செம்மை என்ர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அவங்கள வந்து ஆச்சரியப்பட வைக்கும் இப்போ இப்படிலாம் கூட இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தெரியாத விஷயத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த படம் படத்தோட ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஸ்டோரி சொல்ல விரும்பலங்க ஏன்னா வந்து ஸ்டோரி சொல்லிட்டேன் அப்படின்னா படத்தோட ஒரு சுவாரஸ்யம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஸோ நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கே வந்து படம் வந்து புரியும் உங்களுக்கு நான் ஒன்லைன் மட்டும் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடவுளை வந்து நம்புறோம் நம்பாதவங்களும் இருக்காங்க கடவுள் நம்புறவங்களும் இருக்காங்க ஸோ நம்ம அந்த அந்தளவுக்கு கடல் இருக்கிற ஒரு பட்சத்தில் அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்மளை வந்து எந்த அளவுக்கு ஏமாற்றப்படுறோம் அப்படின்றதாங்க அந்த படத்தோட ஒன்லைனு படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஃபகத் கண் கண்மூடாது நிற்கிறாங்க படம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் வேலி இருக்கிற ஒரு ஆக்டருங்க எப்படி இந்த ஸ்டோரியில் வந்து நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு மனுஷன் வந்து ஒரு சிம்பிளாக இருப்பாருங்க அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்க புண்ணை ரொம்ப ரிச்சாலும் கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டாக பொறுத்த வரைக்கும் அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்க அப்புண்ணா ரொம்ப ஒரு ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட எப்படி ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ட்ரெஸ்ஸு அவர் சின்ன ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து அவர் தமிழர் வாழ்ந்துட்டுருக்காரு ஸோ ரெசிங் சென்ஸு அவரோட அந்த குக் பண்ணுற விதம் சாப்பாடுலாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அழுக்கான ஒரு ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற ஒரு பாத்திரமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க ஸோ மலையாளி மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ரியாலிட்டியை வந்து கண்மடைந்து வந்து நிறுத்துறாங்க நம்ம முன்னாடி ஸோ அதுதான் தான் படத்தில் வெற்றியாக நான் வந்து பார்க்குறேங்க இந்த படம் மட்டும் கிடையாது மலையாள சினிமா அத்தனை படங்களுமே பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு ரியாலிட்டி வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க மணல சினிமா பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்குள்ளே வந்து படத்தை வந்து எடுப்பாங்க மீதி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரியல் கொஷில் வந்து படத்தையே பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க அந்த ரியாலிட்டியை வந்து நம்ம கண்முடி காட்டுறதுனால தான் வந்து இந்த படம்னு கிடையாதுங்க அத்தனை மலையில படங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரீச் ஆகிற அளவுக்கும் தமிழ்நாட்டின் வந்து பேசுகிற அளவுக்கும் வந்து கொண்டு போகணுன்னு சொல்லுவாங்க சிம்பிளான கதையாக தாங்க இருக்கும் மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் நீங்கள் படங்களை எடுத்து பாருங்கள் பிரேமம் எடுத்துக்கோங்க சாலை எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான் ஒரு யதார்த்தமான கதையாக தான் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து இருக்கும் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஹை பட்ஜெட்டு அப்படிலாம் எதுவுமே இருக்கவே இருக்காது ஒரு ரியாலிட்டியான ஒரு படத்தை தான் வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க ஸோ அதனால தான் மலையாள சினிமா வந்து எங்கேயோ இருந்த மலையாள சினிமா இன்றைக்கி வந்து டாப் லெவலில் வந்து போயிட்டுருக்குறாங்க சொல்லியாகணும் நஸ்ரியா நஸ்ரியா வந்து ஒரு அவங்க ரியலாகவே ஒரு ஃபேர் தான் உங்களை எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த படத்துலேயும் பக்கத்து பசங்களுக்கு வந்து ஃபேராக வராங்க ஸோ அவங்க படத்தில் படத்தில் வந்து ஒரு கொஞ்சம் சீன்ஸ் தான் வந்தாலும் மனசில் நிற்கிற அளவுக்கு அவங்க கேரக்டர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அவங்க ஒரு ஆள்கள் அடிக்டாக வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அந்த ரியல் ஆளுகளாக ஒரு கேலாக எப்படி இருப்பாங்களோ ஸோ அதை வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க பர்ஃபாமன்ஸ் நிற்கிற அளவுக்கு மனசில் நிற்கிற அளவுக்கு கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியாகணும் ஜிவிஎம் ஜிவிஎம் வந்து டெபியூ பார்த்திங்க அப்படின்னு படத்தை வந்து நடிச்சிருக்காரு ஸோ மனுஷை வேறு லெவல் பண்ணியிருக்காரு அவரோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா மாதம் காமிச்சிருக்காங்க பக்கம் ஃபஸ்ட் கூட ஒரு மாத எலிமெண்ட் இருக்காது ஸோ ஜிவிஎம் காட்டுற அந்த ஓப்பனிங் சீன்ஸ் ஆகட்டும் அவர் வர கொஞ்சம் போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாச எலிமெண்ட்டோட தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் படத்தோட பிஜிஎம் பிஜிஎம்லாம் வேறு லெவலுங்க ஒரு ஆடிட்டோரியில் வந்து ஒரு ஒரு சீன்ஸ் போயிட்டுருக்கும் அந்த சீன்லாம் வந்து அல்டிமேட்டன்னு தாங்க சொல்லணும் ஸோ படத்தோட ஃபைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் எதுவுமே ஃபைட்ஸ்லாம் இருக்காது மாஸ் எலிமெண்ட்டும் எதுவுமே இருக்காது படத்தில் ஒரு பக்கத்து பக்கத்து இன்டரெஸன் சீன்ஸ் இருக்காது ஒரு மாஸ் எலிமெண்ட் ஃபைட்ஸ் இருக்காது ஒரு ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் இருக்காது ஆனால் அந்த கதை வந்து அவர் ஹீரோவாக நமக்கு வந்து தெரியும் அந்த கதாபாத்திரமும் அந்த பேசுகிற டைலாக் விதம் ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து கத்த வைக்கும் கைத்தட்டை வைக்கும் ஸோ அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லியாகணும் ஆகணும் வந்து உண்மையுமே வந்து அவர் கண்ணில் வந்து நடிச்சிருப்பாருங்க அவர் அவரோட அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா அவரோட கண்ணு தான் அவர் கண்ணில் நடிச்சிருப்பாரு ஸோ வேறு லெவலுங்க ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபாமன்ஸ்லாம் கொண்டு எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லி நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்களை வந்து ரசித்து பார்ப்பாங்க அப்படின்ற எந்த ஒரு மாற்றுக்கருத்தையுமே கிடையாதுங்க மக்கள் வந்து ஒரு மாசிலிமன் இருக்கணும் சாங் இருக்கணும் அஞ்சு சாங் இருக்கணும் அஞ்சு ஃபைட் இருக்கணும் யாரும் எதிர்பார்க்கறதுக்கு கிடையாது ஒரு நல்ல கதையை ஒரு நல்ல ப்ரெசன்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்லேயும் இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக ஓடும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து சொல்லுவாங்க ஓகேங்க இந்த படம் பார்க்கறது கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கீங்க ஸோ படம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு படத்தை பற்றி பேசலாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்